வணக்கம். பவர் பத்திரத்தை வைத்து ஒரு சொத்தினை வாங்கினால் செல்லுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது பவர் ஆஃப் அட்டார்னி பத்திரத்தை வைத்து ஒரு சொத்தினை, அதில் கொடுக்கப்பட்டுள்ள பவரை வைத்து ஒரு சொத்தினை வாங்கினால் செல்லுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதில் முக்கியமாக சில நபர்கள் கேட்பது என்ன அப்படின்னா, ஒருவர்கிட்ட ஒரு பவர் பத்திரம் இருக்குது, ஆனால் அந்த பவர் பத்திரம் வந்து விற்பனைக்கான எழுதி கொடுக்கப்பட்ட பவர் பத்திரம் இல்லை, அதாவது சேல் ரைட்ஸ், விற்பனை ரைட்ஸ் கொடுத்து எழுதி கொடுக்கப்பட்ட பவர் பத்திரம் இல்லை, வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக முதல்வர் வந்து முகவருக்கு எழுதி கொடுத்த பவர் பத்திரம், அதாவது அந்த ஏஜென்ட் வைத்திருக்கக்கூடிய பவர் பத்திரம் வந்து விற்பனைக்கான ரைட்ஸ் உள்ள பவர் பத்திரம் இல்லை, அது வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக எழுதி பதிவு செய்யப்பட்ட பவர் பத்திரம். இப்போது அந்த வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக எழுதி பதிவு செய்யப்பட்ட அந்த பவர் பத்திரம், முகவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பவர் பத்திரத்தை வைத்து அந்த சொத்தினை நான் வாங்கினால் செல்லுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதற்கான பதிலை இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்ப்போம். பொதுவாக ஒரு பவர் பத்திரம் வந்து விற்பனை சேல் செய்வதற்கான ரைட்ஸ் கொடுக்காமல் எழுதி பதிவு செய்யப்பட்டிருந்தால், அதாவது அந்த பவர் பத்திரம் வந்து விற்பனை செய்வதற்கான சேல் செய்வதற்கான ரைட்ஸ் கொடுக்காமல் எழுதப்பட்டிருந்தால், அந்த பவர் பத்திரத்தை வைத்து நீங்கள் அந்த சொத்தினை வாங்கினால், ப்ராப்பர்ட்டியை வாங்கினால், நீங்கள் பெற்ற அந்த கிரயம் வந்து சட்டப்படி செல்லாது, செல்லாமல் போய்விடும். ஏன்னா அந்த பவர் பத்திரம் வந்து விற்பனைக்கான ரைட்ஸ் கொடுத்து முதல்வர் வந்து முகவருக்கு எழுதி கொடுக்கல, வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக முதல்வர் பிரின்சிபல் வந்து ஏஜென்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அந்த வேலையை வந்து ஒரு பராமரிப்பு பார்க்க சொல்லியிருக்கலாம், ஒரு மேலாளர் மாதிரி இருக்க சொல்லியிருக்கலாம், வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த பவர் பத்திரத்தை வைத்து அந்த சொத்தை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரயம் வந்து செல்லாது. அது மட்டுமல்லாமல் ஒரு குடும்ப நபர்களுக்குள் நடந்த பவர் பிரச்சனை, பவர் பத்திரம் சொத்து பிரச்சனை வழக்கில் உச்சநீதிமன்றம், அதாவது கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்ப நபர்களுக்குள் நடந்த பவர் பத்திர சொத்து பிரச்சனை வழக்கில் அந்த பவர் பத்திரத்தை வைத்து ஒரு மூன்றாவது நபர் பெற்ற கிரயம் செல்லாது என உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அதிரடி உத்தரவினை வந்து பிறப்பித்திருக்கிறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் தான் பிறப்பித்திருக்கிறாங்க. ஏன் செல்லாது, அந்த குடும்ப நபர்களுக்குள் ஏற்பட்ட அந்த சிக்கலினால் பதிவு செய்யப்பட்ட அந்த பவர் பத்திரத்தை வைத்து மூன்றாவது நபர் பெற்ற கிரயம் செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, என்ன வழக்கு என்பதை அடுத்தடுத்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் அந்த தீர்ப்பில் வந்து முக்கியமான சாராம்சங்களை சொல்லியிருக்காங்க, முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பவர் பத்திரம் வந்து விற்பனைக்கான ரைட்ஸ் கொடுத்து எழுதி பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பவர் பத்திரத்தில் சில முக்கியமான வாசகங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும், அது வந்து மூன்றாவது நபர் பெறப்போகும் அந்த கிரயத்தை சட்டப்படி செல்லும் என, அதாவது ஒத்துக்கொள்வது போல, ஒப்புக்கொள்வது போல வாசகங்கள் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவும், மூன்று முக்கியமான வாசகங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறார்கள், தீர்ப்பில் ஜட்ஜ்மெண்டில் கூறியிருக்கிறார்கள். அது என்னென்ன வாசகம் என்பதை பற்றி அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். பொதுவாக ஒரு பவர் பத்திரத்தை வைத்து நீங்கள் சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பவர் பத்திரம் வந்து விற்பனைக்கான ரைட்ஸ் வந்து முதல்வர் பிரின்சிபல் வந்து ஏஜென்ட்டுக்கு கட்டாயம் கொடுத்திருக்க வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்ட பவர் பத்திரத்தை வைத்து மட்டுமே நீங்கள் சொத்தினை வாங்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் கூறியவாறு முக்கிய வாசகங்கள் அந்த விற்பனைக்கான பவர் பத்திரத்தில் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். இப்படி சரியாக இருக்கும் பட்சத்தில், பவர் பத்திரத்தில் வாசகங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்தினை நீங்கள் வாங்கினால் சட்டப்படி செல்லும். இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.